ஃப்ரெண்ட்ஸ், இந்த தினம் ஒரு தியானம் நிகழ்ச்சியில உங்களை திரும்ப பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தியானிக்க போற தலைப்பு என்னன்னா, அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு சாங் கேட்டுட்டு வந்துருங்க. ஓவர் டு சாங். கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். என்ன ஃப்ரெண்ட்ஸ், சாங் கேட்டிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாங்ல இருந்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பும் இருக்கு. ஆமா, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரேயர் பண்ணி நம்மளோட பாரத்தை எல்லாத்தையுமே கர்த்தருடைய பாதத்துல வச்சிட்டோம்னா, அதை பத்தி நம்ம திரும்ப திரும்ப நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ணவே கூடாது. நம்ம ஒரு தடவை நம்ம அம்மா அப்பா கிட்ட ஏதாவது ஒண்ணு கேட்டுட்டோம்னா, நம்ம அதை நினைச்சிட்டே வரப்போ அவங்க நம்மளுக்கு அதை வாங்கி தருவாங்க தானே? நம்மளும் அதே மாதிரிதான் ஏசப்பாக்கு. அவரோட பிள்ளைங்க தானே நம்ம. அப்ப நம்ம என்ன கேட்டாலும், நம்ம எவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருந்தாலும், அந்த கஷ்டத்தெல்லாம் ஏசப்பாவோட பாதத்துல வச்சிட்டோம்னா, கண்டிப்பா ஏசப்பா நமக்கு பெரிய பெஸ்டான ஒரு விஷயத்த தான் நம்ம கிட்ட கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத வச்சு நம்ம ஒரு குட்டி கதை பாத்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத வச்சு நம்ம ஒரு குட்டி கதை பாத்துடலாமா? ஒரு ஊர்ல ஒரு பாட்டிமா அவங்க தலையில ஒரு பழக்கூடைய சுமந்து நடந்து போயிட்டு இருந்தாங்க. அவங்களால அந்த பாரத்தை சுமக்கவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு அதை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க தலை மேல வச்சு. அப்ப அந்த வழியா ஒரு மாட்டு வண்டிக்காரங்க போயிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த மாட்டு வண்டியில போனவரு அந்த பாட்டிமாவை பார்த்த உடனே அவருக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. என்ன இவங்க இவ்வளவு வயசானதுல இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பாரத்தை சுமந்து போயிட்டு இருக்காங்களே அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டாரு. அப்ப அவர் அந்த மாட்டு வண்டியை நிறுத்தி என்ன தெரியுமா சொன்னாரு, பாட்டிமா நீங்க வேணா வந்து இந்த வண்டியில ஏறிக்கோங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே அந்த பாட்டிமா ரொம்ப சந்தோஷப்பட்டு வேகமா வந்து அந்த வண்டி மேல ஏறிட்டாங்க. ஏறி அவங்க திரும்பவும் அந்த பழக்கூடைய தலையில வச்சிருந்தாங்க. உடனே இவர் பார்த்துட்டு, என்ன பாட்டிமா எதுக்காக இன்னும் இந்த பாரத்தை உங்க தலையிலேயே சுமந்துட்டு இருக்கீங்க, உங்களால இதை சுமக்க முடியலன்னு தானே நான் உங்களை என்னோட வண்டியில ஏத்துறேன் அப்படின்னு கேட்டாரு. உடனே அந்த பாட்டிமா சொன்னாங்க, நீயே என்ன ஏதோ பாவம் பரிதாபம் பார்த்துதான் இந்த வண்டியில ஏத்திருக்க, நான் இருக்கிறது மட்டும் பார்த்தாம இந்த பாரமும் வண்டியில வெயிட் ஆயிடக்கூடாதுல, அதுக்காக தான் நான் இந்த பாரத்தை என் தலையில சுமக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையில நமக்கு என்ன புரியுது, நம்மளும் நம்ம வாழ்க்கையில நமக்கு எதுவுமே தெரியாத மாதிரி, நம்மளுக்கு எதுவுமே தெரியல, நம்மளோட அறியாமையினால நம்ம பாரத்தை இன்னும் சுமந்துகிட்டே இருக்கோம். ஆனா நம்ம அந்த பாரத்தை இறக்கி வைக்கவே மாட்டோம். ஆனா ஏசப்பா அந்த பாரத்தை இறக்கி வைன்னு சொல்றாரு, நம்ம பாரத்தை அவர் சுமக்கிறாரு. அப்படி இருக்கும் போது நம்ம எதுக்காக திரும்ப திரும்ப அதை சுமக்கணும்? ஒரு தடவை கர்த்தருடைய பாதத்துல அந்த பாரத்தை வச்சிட்டோம்னா, அவர் நமக்கு நியாயம் தீர்ப்பாரு, அவர் நமக்கு நல்லது செய்வாரு, அவர் நமக்கு பெஸ்டான விஷயத்த கொடுப்பாரு. ஆமா, ஒரு அப்பா கிட்ட ஒரு பொண்ணு போய் பெண் கேட்கும் போது அந்த அப்பா என்ன பண்ணுவாங்க, அதை வாங்கி தானே கொடுப்பாங்க, உனக்கு வாங்கி தர முடியாது இங்க இருந்து போ அப்படியா சொல்லுவாங்க? சொல்ல மாட்டாங்க தானே? அதே மாதிரிதான் நமக்கு ஏசப்பாவும், அவர்கிட்ட நம்ம பாரத்தை இறக்கி வச்சிட்டோம்னா, அவர் நமக்குன்னு பெஸ்டான விஷயத்த தான் நம்ம கிட்ட தருவாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு நம்ம ஒரு குட்டி ஜபம் பண்ணிரலாமா? அன்புள்ள ஏசப்பா, ஏசப்பா எங்களோட பாரத்தெல்லாம் உங்களுடைய பாதத்துல நாங்க வைக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா இந்த பாரத்தை திரும்பி நாங்க நினைக்கவும் மாட்டோம், இதை நாங்க சுமக்கவும் மாட்டோம் ஏசப்பா. இந்த பாரத்தெல்லாம் உங்களுடைய பாதத்துல நாங்க வைக்கிறோம் ஏசப்பா. இந்த பாரத்தெல்லாம் ஆண்டவரே எங்களோட வாழ்க்கையில இருந்து நீங்க நீக்கி போடுங்க தகப்பனே. ஆண்டவரே நீங்க எங்க கூட இருங்க, இந்த பாரத்தை எல்லாத்தையும் நீங்க நீக்கி போடுங்க. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம், ஜீவனுள்ள பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆமா ஏசப்பா உங்களோட பாரத்தை எல்லாத்தையும் உங்க வாழ்க்கையில இருந்து எடுத்துட்டாரு. இனிமே உங்க வாழ்க்கையில ஒரே சந்தோஷமா தான் இருக்க போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த தினம் ஒரு தியானம் நிகழ்ச்சியில உங்களை பாக்குற வரைக்கும், அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் டாஃபி, பாய்.